ஹாய் வணக்கம் எல்லாருக்கும், வெல்கம் பேக் டு த சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது இந்த ஒரு ட்ரெடிஷ்னல் மேக்கப் லுக், அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இருக்கிற சிச்சுவேஷனில் நிறையா பேர்னால் வந்து மேக்கப் ஆர்டிஸ்ட்டை வந்து நம்ம கூப்பிட முடியாது கோவிட்னால். ஸோ லாக்டவுனில் மேரேஜ் நடக்கும், பட் மேரேஜ் அப்படிங்கிறது வந்து ஒன்ஸ் இன் அ லைஃப் டைம் தான் வந்து நடக்கிறது. ஸோ அதோட ஃபோட்டோகிராஃபி வந்து ரொம்ப நல்லா இருக்கணும், எப்போவுமே நம்ம வச்சு பார்க்கணும்னு நமக்கு ரொம்ப ஆசை இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம வீட்டிலையே செல்ஃபாக நமக்கு வந்து கொஞ்சம் பொருள் இருந்தால் போதும், ப்ராடக்ட்ஸை யூஸ் பண்ணிவிட்டு எப்படி நம்ம ஒரு அழகான லுக் கொடுக்கறது ஃபோட்டோகிராஃபிக்கு அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஸோ எல்லாருக்கும் இந்த லுக் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ ஃப்ரண்ட், அதாவது மேக்கப் அண்ட் ஹேர் ஸ்டைல் ரெண்டுமே வந்து நான் இதில் சொல்லித்தரதா இருக்கேன். ஸோ நோ ஃபர்தர் டிலே, லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணும்போது ஆலுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து நம்ம தலையை வந்து நல்லா சீவிக்கணும். சீவி ஒரு பன் மாதிரி போட்டுக்கலாம், அது வந்து டிஸ்டர்ப் ஆகாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு பேண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ஹேர் பேண்ட்ஸ் இல்லை என்ன வந்து இருக்கோ உங்கள்கிட்ட, நீங்கள் அதை யூஸ் பண்ணிங்கன்னா ஃப்ரண்ட்டில் ஹேர் ஃபால் ஆகாமல் இருக்கும். அண்ட் நான் இந்த மேக்கப்புக்கு வந்து என்னோடய ஷர்ட் போட்டிருக்கேன். ஸோ ஷர்ட் போட்டிங்கன்னா உங்களுக்கு மேக்கப் முடிச்சக்கப்புறம் நீங்கள் கழட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும், டிஷர்ட் போட்டிங்கன்னா கஷ்டம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஹுடா பியூட்டியோட ப்ரைமர் போட்டிருக்கேன். நான் அதுக்கு முன்னாடி சிடிஎம் ப்ராசஸ் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து ப்ரைமர் வந்து நான் அப்ளை பண்ண போகிறேன். ப்ளைமரில் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு உங்கள்கிட்ட என்ன ப்ரஷஸ் இருக்கோ நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ நோ ப்ராப்ளம், நீங்கள் ஃபேஷியல் பண்ணுற ஆளாக இருந்தால் ஃபேஷியலுக்குன்னு ஒரு ப்ரஷ் வச்சுருப்பீங்கள்ல, நீங்கள் அது கூட யூஸ் பண்ணலாம். ஸோ ப்ரைமர் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அண்ட் அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து எலே கேர்ளோட கன்சீலர் யூஸ் பண்ணுறேன். அதில் வந்து நம்ம ஆரஞ்ச் கலர் எடுக்கிறோம். ஸோ எந்த இடத்துலலாம் பிளாக் ஸ்பாட்ஸ் இருக்கோ அண்டர் ஐயில் எல்லாத்துலேயும் வந்து நம்ம வந்து பிம்பிள் எல்லா இடத்துலையும் நம்ம அப்ளை பண்ணிக்கணும். ஸோ அப்ளை பண்ணிவிட்டு அது நல்லா வந்து ஒரு வெட்டான ஒரு இந்த மாதிரி பியூட்டி பிளெண்டரில் வந்து நம்ம நல்லா வந்து மர்ஜ் பண்ணிக்கணும். நல்லா அதை வந்து நம்ம ஸ்கின்னுக்குள்ளே ஒட்ட வச்சுக்கணும். ஸோ அப்படியே டேப் டேப் பண்ணிகிட்டே இருக்கணும். அது வந்து எங்கெங்கே வந்து நமக்கு பிளாக் டாட்ஸ் இருக்கும் அங்கெல்லாம் வந்து உள்ளே வந்து செட் பண்ணி கொடுக்கும். ஸோ பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஒரு ஈவன் லுக் கொடுக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்ஏ கேர்லேயே நம்ம கன்சீலர் எடுத்துக்கிறோம். நம்ம டோனில் வேண்டாம், நம்ம டோனை விட ஒரு டோன் ஃபேரராக எடுத்துக்கிறோம். ஸோ அதை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ஜாலேருந்து தான் ஆரம்பிப்போம். ஸோ ஜாலேருந்து எல்லாத்தையும் ஆரம்பித்து டவுன் ஸ்ட்ரோக்காக வந்து இழுங்க. ஸோ ப்ரஷ் வந்து இந்த மாதிரி ஒரு ஃப்ளாட் ப்ரஷ் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்மச் பண்ணுறதுக்கெல்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஃபேஸ் ஃபுல்லாகவே வந்து நீங்கள் வந்து இந்த ஃபவுண்டேஷன் போடுறதுக்கு பதிலாக இந்த கன்சீலரை வந்து ஃபுல்லாக போட்டுட்டு நீங்கள் வந்து அப்படியே ஃபுல்லாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விடணும். எது பண்ணுறதா இருந்தாலும் உங்களோட இயர்ஸ் அண்ட் உங்களோட நெக் ரெண்டுமே மறந்துடாதீங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆடாக தெரியும், ஃபேஸ் மட்டும் நல்லா ப்ரைட்டாக தெரியும். இப்போ நான் வாதியோட லிப் பாம் எடுத்து வந்து லிப் பாம் போட்டுக்கிறேன். இது ஸ்டார்டிங்லேயே போட்டிருக்கணும், நான் மறந்துட்டேன், அதனால் இப்போ போடுறேன். ஸோ அடுத்து ஃபேஸஸ் கனடாவோட பவுடர் எடுத்து காம்பாக்ட் பவுடரை நான் வந்து என்னோட கன்சீலரை வந்து செட் பண்ணுறேன். இப்போது இதுவும் ஏதாவது ஒரு நீங்கள் பவுடர் ப்ரஷ் வச்சுருந்தீங்கன்னா எடுத்து கூட போடலாம், இல்லை ஸ்பாஞ்சில் கூட போடலாம், நோ ப்ராப்ளம். ஓகே, மேபிளின்லோட ஜெல் லைனர் எடுத்திருக்கேன். நான் ஒரு ஃப்ளாட் ப்ரஷ் மாதிரி எடுத்திருக்கேன். ஸோ அந்த ப்ரஷ் பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு ட்ராயிங் வரைகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ உங்களோட ஐப்ரோவோட அவுட்லைனை வந்து வரைஞ்சிக்கோங்க. உங்களோட ஐப்ரோ எடுத்திருந்தாலும் ஓகே, எடுக்கலைனாலும் பிரச்சனை இல்லை, நீங்கள் வரைகிறது மாதிரி தான் இருக்க போகுது. ஸோ எப்படி வேணுமோ உங்களுக்கு ப்ராடாக வேணா ப்ராடாக, இல்லை ரொம்ப தின்னாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தின்னாக வந்து வரைஞ்சிக்கலாம். ஸோ இதை வந்து பார்டரில் வந்து வரைஞ்சிக்கலாம். அதுக்கப்புறம் உள்ளே வந்து நீங்கள் வந்து ஐப்ரோ ஐஷேடோ பேலட்லேருந்து உங்களுக்கு என்ன கலர்னால், அதாவது டார்க் ப்ரௌன் இல்லாட்டி வந்து பிளாக் கலர் வந்து எடுத்துகிட்டு அதில் ஃபில் பண்ணி விட்டுக்கலாம் ஐப்ரோஸு. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது உங்கள்கிட்ட இருக்கிற லிப் லைனர் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து லிப் லைன் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு. அப்போ தான் வந்து அழகாக இருக்கும், ஒரு லுக் வந்து நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. நான் இப்போ மேக்கோட லிப்ஸ்டிக் எடுத்திருக்கேன். மேக்கோட லிப்ஸ்டிக்கை வந்து நான் அவுட்டரில் வந்து போடுறேன். அண்ட் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா எலைட்டினோட லிப்ஸ்டிக்கை வந்து கொஞ்சம் டார்க் ஷேடு வந்து ரெட்டு ஷேடு வந்து எடுத்திருக்கேன். பிகாஸ் என்னோடய சாரி வந்து ரெட்டு, அதனால் ரெட் ஷேடு வந்து உள்ள இன்னரில் வந்து சைட் ஆஃப் த லிப்ஸ் வந்து நம்ம வந்து ரெட்டில் போட்டிருக்கோம். இப்போ வந்து நைக்காவோட ப்ளஷ் எடுத்திருக்கோம். ஸோ ரெண்டையுமே மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் போடுறேன். பிகாஸ் ரொம்ப பிங்கிஷாக வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் ரெண்டுமே கலந்து வந்து அதை போடலாம். ஒரு அளவுக்கு வந்து பிங்கிஷாக தான் போதும். இப்போ மார்ஃபியோட ஐஷேடோவில் வந்து இந்த பிங்க் அண்ட் இந்த கோல்டன் கலர் ரெண்டு தான் நான் வந்து யூஸ் பண்ண போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பிங்க்கை வந்து நல்லா எல்லா பக்கமே வந்து க்ரீஸ் லைனுக்கு மேலே வந்து ஃபுல்லாக இந்த மாதிரி ஒரு ஐஷேடோ பேலட்டில் இருக்கிற ப்ரஷ் இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஐஷேடோ ப்ரஷ்ன்னு வாங்கினீங்க இருந்தாலும் சரி, ஸோ நீங்கள் எதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரெண்டையுமே கலந்து போட்டுட்டு போட்டு முடித்ததுக்கப்புறம் அந்த பேலட்லேயே இருக்கிற டார்க் ஷேடில் ஹைலைட் பண்ணிட்டேன்.
ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா காஜல். காஜல் வந்து சாம்பர் காஜல் ரொம்ப நல்லது, நல்லா இருக்கும், ஸ்மச் ப்ரூஃப். ஸோ அந்த மாதிரி இல்லை மேபிளின் உங்களுக்கு என்ன நீங்கள் காஜல் வச்சுருக்கீங்களோ, நீங்கள் யூஸ் பண்ணுற காஜலாக இருந்தால் எதுவாக இருந்தாலும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ நான் என்னோடய ஐஸுக்கு கீழே இருக்கிற வாட்டர் லைனில் வந்து நான் காஜல் போடுறேன். ஸோ கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ரெண்டு கண்ணுலேயுமே ஈக்குவல் சைஸில் போட்டிருக்கீங்களா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. அண்ட் எக்ஸ்டெண்ட் பண்ணி விடுதுன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஐ லேஷஸ் வைக்க போகிறோம். ஸோ பிஏசியோட ஐ லேஷஸ் க்ளோ யூஸ் பண்ணிவிட்டு ஐ லேஷஸில் அந்த க்ளோ அப்ளை பண்ண போகிறோம். பண்ணிவிட்டு ஒரு 2 seconds அதை காய விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா அது கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகும், இல்லாட்டி ஃபால் ஆஃப் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும், மிடலில் வந்து ஸ்டிக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் அண்ட் அப்புறம் கார்னர். ஸோ அந்த மாதிரி தான் நீங்கள் வந்து ரெண்டு ஐ லேஷஸுமே ஃபிக்ஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு ஐலைனர் பேக் சைடு எதையாவது ஒன்று வச்சு அதை ஸ்ட்ராங்காக வந்து ஸ்டிக் பண்ணிருச்சா அப்படின்னு ஒரு தவணை ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் ஃபால் ஆஃப் ஆகவே ஆகாது. ஸோ ரெண்டு சைடுமே வந்து இந்த மாதிரி நீங்கள் நல்லா ஃபிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அண்ட் கீழே உங்களோட ஐஸில் ஒட்டி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி எடுத்து விட்டுருங்க. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்து மஸ்காரா யூஸ் பண்ணுறேன். ஸோ எனி வால்யூமைஸ் மஸ்காரா நீங்கள் எது வேணால் யூஸ் பண்ணலாம், நம்ம வந்து மேபிளினில் யூஸ் பண்ணலாம். நான் லோக்கல் பிராண்ட் ஏதோ தான் நான் வச்சுருக்கேன். ஸோ அதுதான் நான் வந்து யூஸ் பண்ணுறேன். பார்த்திங்கன்னா ஹைலைட்டர். ஹைலைட்டர் வந்து ஒரு க்ளாஸி எஃபெக்ட் கொடுக்கும், ஒரு ஷைனிங் கொடுக்கும் ஸ்கின்னில். டக்குன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும் என்னோடய சீக்ஸில் டக்குன்னு ஷைனிங் இருக்கா. ஸோ அந்த ரெண்டு சைடுமே வந்து ஆப்பிள் ஆஃப் த சீக்கு மேலே கொடுக்கணும். அண்ட் நோஸோட அந்த டிப்பில் வந்து கொடுக்கணும். அண்ட் சின்னில் ஃபோர் ஹெட்டில் வேணும்னா நீங்கள் கொடுத்துக்கலாம். இப்போ வந்து என்ஒய்எக்ஸோட மேக்கப் ஃபிக்ஸிங் ஸ்ப்ரே வந்து நான் ஸ்ப்ரே பண்ணுறேன். ஒரு டிஸ்டன்ஸில் வச்சு ஸ்ப்ரே பண்ணுங்கள், ரொம்ப கிட்டத்தில் வைக்கக்கூடாது. அண்ட் ஃபேன் யூஸ் பண்ணிவிட்டு நான் ட்ரை பண்ணிவிட்டு என்னோடய பிந்தி வச்சு என்னோடய ஃபேஸ் மேக்கப்பாக முடிச்சிட்டேன். ஸோ திஸ் இஸ் த ஃபைனல் லுக் ஆஃப் த ஃபேஸ் மேக்கப் என்னோடய இன்றைக்கி ஒரு லுக்கில். ஸோ இதுக்கப்புறம் வந்து ஹேர்டூ பண்ண போகிறோம். ஹேர்டூக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஸ்ட்ரெயிட்டான வகுடு வந்து எடுத்துக்கோங்க, ஸ்ட்ரெயிட் பார்ட்டிஷன் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அங்கிருந்து நம்ம இயர்ஸ் வரைக்கும் எடுத்துக்கோங்க. ரெண்டு சைட்லேயுமே ஈக்குவலாக இயர்ஸ் டு இயர் வந்து எடுத்துக்கோங்க. அண்ட் பேக் சைடில் தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ ஃப்ரண்ட் சைடில் வந்து ரெண்டையுமே வந்து ஒரு கிளிப் இல்லை வந்து ஏதாவது ஒரு ஹேர்பின் வச்சு அதை வந்து கட்டி வச்சுக்கோங்க. ஸோ பேக் சைடில் பாதி வந்து எடுத்துகிட்டு நம்ம வந்து பேக் கோம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஃப்ரண்ட்டில் பஃப் மாதிரி வச்சு நம்ம ஹேர்பின்ஸ் வந்து செக்யூர் பண்ண போகிறோம். ஸோ ரொம்ப பெரிய பஃப் வேணும்னா பெருசாக வச்சுக்கலாம், இல்லை நீங்கள் வந்து குட்டி பஃப் வேணும்னா குட்டியாக வச்சுக்கலாம், உங்களோட இஷ்டம் தான். அதில் கொஞ்சம் கொஞ்சம் இந்த மாதிரி ஹேரை புல் பண்ணி வச்சிங்கன்னா அது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம ஃப்ரண்ட் பார்ட்டிஷனில் வந்து ரைட் சைடில் வந்து எடுத்துகிட்டு நம்ம சும்மா அப்படியே வந்து சுற்றி விட போகிறோம். ஸோ இந்த மாதிரி சுற்றும் போது உங்களுக்கு ஒரு முன்னாடி வந்து பஃப் வச்ச மாதிரி ஒரு லுக் இருக்கும். ஸோ நீங்கள் அந்த இடத்துல எப்படி எந்த லுக்கில் அது ஸ்டிக் ஆகணுமோ அந்த இடத்துலையே வச்சு நீங்கள் அந்த இடத்துல ஒரு ஹேர் பென்னை வந்து குத்திக்கலாம். ஸோ இதே மாதிரி செகண்டு ரைட் லெஃப்ட் சைட்லேயும் வந்து நான் அதே கம்ப்ளீட் பண்ணுறேன். அண்ட் நல்லா வந்து செக்யூர் பண்ணிக்கோங்க, இல்லாட்டி அவர்றதுக்கு சான்சஸ் இருக்கும். ஸோ நல்லா வந்து ஹேர் பென்ஸ் வச்சு செக்யூர் பண்ணிக்கோங்க. பேக்கில் இருக்கிற மீதி ஹேர் பேண்டை வச்சு நான் வந்து பேக்கில் இருக்கிறத ஒரு போனி டெயில் மாதிரி போட போகிறேன். ஸோ நான் வந்து அதை பன் மாதிரி தான் வைக்க போகிறேன். ஸோ அதனால் நான் ஒரு போனி டெயில் போட்டுக்கிறேன். இதுக்கப்புறம் ரெடிமேட் ஜடை இந்த மாதிரி விற்கிதுங்க. இதில் வந்து மேலே வந்து நம்ம நாட் மாதிரி கட்டி வச்சுக்கணும். இதை வந்து நம்ம போட்டிருக்கிற போனி டெயிலுக்கு கீழே விட்டுட்டு அங்கேருந்து அந்த நாட் மாதிரி போட்டுக்கணும். அப்போ வந்து நல்லா செக்யூர்டாக அந்த ஜடை வந்து விழுகாமல் இருக்கும். அண்ட் அதனால தான் நம்ம போனி டெயில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக போடுறோம். இப்போ அந்த ஜடை வந்து நல்லா ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ மீதி இருக்கிற நம்மளோட ஹேரை வந்து நம்ம பன் மாதிரி போட்டுக்கலாம். போட்டுட்டு யூபின் இருந்ததுன்னா நல்லா வந்து ஸ்ட்ராங்காக செக்யூர் பண்ணிக்கோங்க, ஃபால் ஆஃப் ஆகாமல். அதுக்கு மேலே பண்ணுக்கு போடுற நெட் இருந்தாலும் நீங்கள் வந்து கவர் பண்ணிக்கலாம். நான் இப்போ போடலை. அண்ட் நீங்கள் அந்த மாதிரி கவர் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஹேர் முடிஞ்சு போச்சு. இப்போ வந்து நான் வந்து ரெடிமேட் வந்து பிளாஸ்டிக்கில் இருக்கிற ஒரு ஃப்ளவர்ஸ் தான் வாங்கியிருக்கேன். ரெண்டையும் ஒன்றா சேர்த்து நாட் போட்டுக்கிட்டேன். ஸோ தட் ஒன்றா ஃபிக்ஸ் பண்ண வேண்டாம். போட்டுட்டு கீழ் வழியாக விட்டு அதையும் நாட் போட்டுட்டு மேலே யூபின் வச்சு செக்யூர் பண்ணிட்டோம். இப்போது நெத்தி சுட்டி வைக்கிற டைம் வந்துருச்சு. நெத்தி சுட்டி வந்து ஹேங் பண்ணிவிட்டு நம்ம ஹேர் பின் வச்சு அதையும் செக்யூர் பண்ண போகிறோம். ஸோ ஃபால் ஆஃப் ஆகாமல் நல்லா செக்யூர் பண்ணிக்கோங்க. அண்ட் இயரிங் அண்ட் மாட்டில் எல்லாமே வந்து போட்டுக்கோங்க. இயரிங் வந்து போடும்போது மாட்டில் கரெக்டாக உங்கள் ஹேரோட ஸ்ட்ராங்காக நிற்கிதான்னு பாருங்கள், இல்லாட்டி அங்கேயும் ஒரு ஹேர் பின் செக்யூர் பண்ணுங்கள். இப்போது உங்களோட ஜுவல்ஸ் செட்டெல்லாம் நீங்கள் வந்து வாங்கியிருப்பீங்க, இல்லை வீட்டில் இருக்கிற கோல்டு ஜுவல்ஸ் போடுறதுனாலும் போட்டு நீங்கள் வந்து முடிச்சிடலாம். இதுதான் வந்து உங்களோட ஃபினிஷ் லுக். அண்ட் லாஸ்ட்டாக நான் பேங்கிள்ஸ் போட்டுவிட்டு இந்த மேக்கப்பை வந்து ஃபுல்லாக வந்து ஃபினிஷ் பண்ணுறேன். ஸோ உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் கண்டிப்பாக பிடிச்சதுன்னா தம்ஸ் அப் கொடுங்க. கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் இன்னும் என்னென்ன மேக்கப் ஸ்டைல் உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய வீடியோஸ் வர காத்திருக்கு. தேங்க்யூ.